அருமையான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு ராஜா ஜப வீட்டு ஊழியங்களை கர்த்தர் 10 ஆண்டுகள் கிருபையாய் நடத்தி வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான மூத்த போதகர் ஐயா அவர்கள் இந்த நாட்களிலே நமத்தியிலே இல்லாவிட்டாலும், மோசே கடந்து போனாலும் மோசேயின் தேவன் இருந்தார், ஜனங்களை நடத்தினார். அதே போல கர்த்தர் இன்றைக்கு அருமையான ஸ்டீபன் அருள்ராஜ் பாஸ்டரை எழுப்பி யோசுவாவை போல கர்த்தர் இந்த சபையை நடத்தி வருவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் இருக்கிற பகுதிக்கு நீங்கள் ஒரு வெளிச்சமாய் திகழ்வீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. இதோ மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் யோசுவா 1:5 சொல்லப்பட்ட வாக்குறுதி உங்கள் ஊழியத்திற்கு சொந்தமாய் மாறுவதாக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான போதகரையும் அவரோடு இணைந்து நிற்கிற அவர் குடும்பத்தையும் சபையின் மூப்பர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்தட்டும். ஆமே ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவடையனூர் இயேசு ராஜா சபையினுடைய ஆலய பிரதேசத்துடைய 10 ஆண்டுகள் முடிந்து 11வது ஆண்டினுடைய இந்த பிரதேச நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண கூடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவடையனூர்ல ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் அற்பமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆண்டவர் அதை மகிமையாக நடத்தி கொண்டு வந்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ண 2010 ஆண்டு இயேசுராஜா ஜபவீட்டை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கடந்த 10 ஆண்டுகள் மாமா அந்த ஃபவுண்டர் கிங் ஜீசஸ் பிரேயர் ஹவுஸினுடைய ஃபவுண்டராக இருந்ததானே அருமை மாமா மைக்கேல் ராஜ் அவர்கள் அந்த ஊழியத்தில் இருந்து காரியத்தை அற்புதமாய் அதிசயமாய் செய்தார்கள். இந்த 11வது ஆண்டின் பிரதிஷ்ட நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 5:7 ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என்று சொன்னான். வேதத்தில் வாசிக்கிறோம், சாலமோனுடைய நாட்களில் ஸ்தோத்திர ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி தேவன் சொன்ன வார்த்தையின்படியே தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு அதற்கு வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும் செய்து வைத்து ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி அவருடைய ஓட்டத்தை முடித்து தேவ சமூகத்தில் கடந்து போனார். ஸ்தோத்திர தாவீதுடைய ஊழிய நாட்களை நாம் பார்ப்போமானால் 2 சாமுவேல் 5 வாசிக்கிறோம். ஸ்தோத்திர 4வது வசனம், தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான், அவன் 40 வருஷம் ராஜ்ய பாரமணினான். மொத்த தாவீதுடைய ஆயுசு நாட்களை பார்ப்போமானால் 70 ஆண்டுகள் அவன் வாழ்ந்தான். தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக முடித்து தேவ சமூகத்தில் கடந்து போனான். ஸ்தோத்திரம் அதே போல அருமையான ஸ்தோத்திர மாமா பாஸ்டர் மைக்கேல் ராஜ் அவர்கள் ஸ்தோத்திர இந்த உலகத்துல 70 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து 71வது வயதுல தேவ சமூகத்தில் அவர்கள் கடந்து போனார்கள். ஸ்தோத்திர தாவீதுடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஆரம்பங்களை எப்படி பார்க்கிறோமோ அதே போலவே இவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தையும் பார்க்க முடியும். தாவீது ஒரு ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாக இருந்தான். அதே போலவே ஸ்தோத்திர அருமையான மாமா மைக்கேல் ராஜ் அவர்களும் ஆரம்ப நாட்கள்ல ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்து உலக பிரகாரமாக ஜீவித்து காலம் வந்தபோது இயேசுவைத்தனுடைய வாழ்வில் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்ததுனால ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது அர்ப்பணித்து இந்த ஆவடையனூர் கிராமத்துல வந்து ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் இந்த ஊழியத்தை இந்த அளவுக்கு வளர கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய காலத்துல அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை தெளிவாக செய்து ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். இன்று அவருடைய பிள்ளைகள் அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். மாமாவுக்கு ஆண்டவர் கொடுத்த 5 பிள்ளைகள், 3 பெண்மக்களும் 2 ஆண்மக்களும், அதுல 2 ஆண்மக்களும் ஆண்டவருடைய வேலையை செய்கிறார்கள். மூத்த மைத்துனர் பாஸ்டர் ஸ்டீபன் அருள்ராஜ்
ஆபடேன் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இளைய மைத்துனர் ஜோசப் பரவராஜ் பாவசுத்திரம் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆபடேன் ஊழியத்தினுடைய ஆலய பிரதிஷ்டை நாளை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஈராம் சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் என்று வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஈராம் ஸ்தோத்திர சாலமோனுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை வாசிக்கிறோம். அதற்கு முந்தின வேத வசனத்தை இங்க வாசித்து பாருங்க. சாலமோன் ஈராமுக்கு சில வார்த்தைகளை சொல்லி அனுப்புறார். எங்க அப்பா வேலை ஊழிய செய்ததுனால அவர் யுத்தம் பண்ணினதுனால சுற்றிலும் இருந்த எல்லா தேசத்திலும் அவர் யுத்தம் பண்ணி காரியத்தை செய்ய வேண்டியிருந்ததுனால ஆலயத்தை கட்ட முடியவில்லை. ஆனால் இப்பொழுது எனக்கு எல்லா இடத்திலும் இணைப்பாறுதல், ஆலயத்தை கட்டுவதற்கான எல்லா வசதிகளும் எனக்கு இருக்கிறது. ஆகவே எனக்கு வேண்டிய மரங்களை நீர் எனக்கு அனுப்பித்தர வேண்டும் என்று சொல்லி சாலமோன் ஈராம் என்கிற ராஜாட்ட சொல்லி அனுப்புகிறார். சாலமோனுடைய வார்த்தைகள் ஈராம் கேட்ட போது நம்பர் ஒன், ஈராம் மிகவும் சந்தோஷப்பட்டான. வேற சொல்கிறது, ஸ்தோத்திரம் ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்ட போது மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் சந்தோஷப்பட்டான். இன்றைக்கு அருமையான பாஸ்டர் மைக்கேல் ராஜ் அவருடைய ஸ்தோத்திர பிள்ளைகள் இரண்டு பேரையும் ஆண்டவர் ஊழியத்தின் பாதையை ஏற்படுத்தியிருக்கிறபடியால எல்லாருமே சந்தோஷப்பட்டு கழிவுறக்கூடிய ஒரு இடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சந்தோஷம் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆலய பிரதிஷ்ட நாளிலே தேவன் ஸ்தோத்திரம் கொடுக்கிற முதலாவது காரியம் சந்தோஷத்தை தருவாராக. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தை வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் இன்னும் வேதத்தில் வாசிப்போமானால் கர்த்தருக்குரிய போது சந்தோஷம் இருக்க முடியாது. இயேசுவின் மூலமாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக வருகிற சந்தோஷத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரதிஷ்ட நாளில் தேவ சந்தோஷம் சமாதானம் உங்களுடைய உள்ளத்தை இருதயத்தை உங்களுடைய வாழ்வை உங்களுடைய குடும்பத்தை சபையை நிரப்ப மேலகர மாநாத திருச்சபையின் சார்பாக அருமையான மாமாவுடைய மூத்த மருமகன் என்கிற ஸ்தானத்தில் ஸ்தோத்திரம் ஊழியத்தை வாழ்த்துகிறேன். என் குடும்பத்தின் சார்பாக பிள்ளைகள் சார்பாக இந்த ஊழியத்தை வாழ்த்துகிறேன். தேவ சந்தோஷம் உங்களுடைய வாழ்வில் நிறைந்திருப்பதாக. இரண்டாவதாக சொன்ன வார்த்தை கவனிங்க, இந்த அந்த ஏகமான ஜனங்களை ஆளும்படி தாவிற்கு ஞானம் உள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் என்று ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. இந்த ஊழியம் அருமின மாமாவுடைய ஓட்ட ஓடி முடிந்து அவர்கள் தேவ சமூகத்தில் கடந்த நாட்களை கடந்து போயிச்சாங்க. ஆனால் அந்த ஊழியம் தடைபடாதபடி அந்த ஊழியம் தொடர்ந்து வெற்றியாய் நடக்கத்தக்கதாக தேவன் அருமையான தம்முடைய மகனை கொடுத்த இரண்டு பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரெண்டு பேரும் அவருடைய ஊழியத்தை அவருடைய வாரத்தை அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஒருவர் ஆவடியன் ஊரிலும் ஒருவர் பவுன்சத்திரத்தும் செய்கிற ஊழியத்திற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த 11வது ஆலய பிரதிஷ்டை நாளுக்குள் வந்திருக்கிற சபையை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஸ்தோத்திர உபாகமும் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல தாவீது விதமாக மோசே இவ்விதமாக சொன்ன வார்த்தையை நான் வாசிக்கிறோம். உபாகமும் 1வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், இந்த 11வது வருஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிற அருமை ஊழியத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உபாகமும் 1:11, நீங்கள் இப்பொழுது இருக்கதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான மாமா கூட இருந்து ஆண்டவர் ஊழியத்தை எவ்வளவு அளவில்லாமல் ஆசீர்வதித்தாரோ அதே போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட இருந்து ஆண்டவர் ஊழியத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அஸ்தோத்திரம் இருக்கிற எல்லா நிலைகளிலும் ஆவிக்குரிய நிலைகளில் அஸ்தோத்திரம் பொருளாதார நிலைகளில் சரீர சுகத்தின் காரியங்களில் மற்ற எல்லா நிலைகளை காட்டிலும் வருகிற நாட்கள்ல 1000 மடங்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இயேசுவின் நாமத்தில் மனப்பூர்வமாக உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். ஆண்டவர் உங்களுடைய ஊழியங்களில இன்னும் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாராக. இயேசு 51வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 2வது வசனத்தில் ரொம்ப அழகாக அங்கு சொல்லுகிறார், உங்களை பெற்ற ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள், அவர்கள் ஒருவரா அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன். அதே கர்த்தர் அருமையான இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. அழைத்தவர் ஆசீர்வதிக்கிறவர் பெருக பண்ணுவாராக. இன்றைக்கு பாஸ்டர் ஸ்டீபன் அருள்ராஜ் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அழைத்தது உண்மை,
அவர் ஆசீர்வதிப்பது உண்மை, அவர் பெருகப்படுவது உண்மை. கர்த்தர் அந்த விதமாகவே ஆசீர்வதிப்பாராக. 3 யோவான் 2 வசனத்தில் வாசிக்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் சொன்ன யோவானுடைய வார்த்தையின்படியே அருமையான அத்தை அஸ்தோத்திர ஸ்டீவன், அவருடைய குடும்பம், அந்த ஊழியம், சபையின் மக்கள் எல்லாருமே அஸ்தோத்திர எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர்களுடைய ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அருமையான ஆண்டவரே இயேசு ராஜ்யார் அஜபவீட்டினுடைய இந்த 11வது ஆண்டவரே பிரதிஷ்ட நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடந்த 10 ஆண்டுகள் கூட இருந்து அற்புதமாய் நடத்தி இந்த 11வது ஆண்டுக்குள் பிரவேசிக்க நீர் தந்தமுடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஈராம் ஆண்டவரே ஸ்தோத்திர சாலமோனுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை வாசிக்கிறோம். சாலமோனுடைய வார்த்தையை கேட்டபோது சந்தோஷப்பட்டான். தாவீதுக்கு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த தேவன் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என்று சொன்னது போல அருமையான பாஸ்டர் மைக்கேல் ராஜ் அவர்களை நினைக்கிறோம். அருமையான மாபாபை நீர் அழைத்தீர், ஊழியத்தில் பயன்படுத்தினீர், நம்முடைய மகனை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டி எழுப்ப உதவி செய்தீர். இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக ஞானமுள்ள குமாரர்களை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ரெண்டு பேரும் ஆசீர்வதியும். விசேஷமாக ஆவியானவர் ஊழியத்தை செய்கிற அருமையான பாஸ்டர் ஸ்ரீவன் அருள்ராஜுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, அத்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அழைத்தவர், ஆசீர்வதிக்கிறவர், பெருகப்படுகிற தேவன் இருப்பதற்கு ஸ்தோத்திரம். பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக்க வேண்டும் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணும், ஆசீர்வதியும். நம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம், கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு 10வது ஆண்டு நிறைவிழாவை காணும் பாஸ்டர் ஸ்டீபன் அருள்ராஜ் அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே எங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். உபாகமம் 33:23 தேவனுடைய தயவினால் திருப்தி அடைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்க ஆண்டவர் தாமே உங்கள் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஒரு நிறைவையும் ஒரு உயர்வையும் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தர இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அருமையான பாஸ்டர் ஸ்டீபன் அருள்ராஜ் அவர்களையும் அவர்களுக்கு தேவன் தந்திருக்கிற இயேசு ராஜா ஜபவீடு என்கிற இந்த அற்புதமான ஊழியத்தையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், மெச்சுகிறேன். விசேஷமாக கடந்த 9 ஆண்டுகள் தேவன் அற்புதமாய் அவர்களை வழிநடத்தி இந்த 10வது ஆண்டின் ஸ்தோத்திர கூட்டத்தில் அருமையான தேவ ஊழியரை நிறுத்தி தேவனை துதிக்க வைத்த அந்த ராஜாதி ராஜாவாம் இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். அன்பு போதகரை, அவருடைய திருச்சபையை, விசேஷமாக அவருடைய குடும்பத்தை இயேசு ரட்சகர் நாமத்தில் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன். பாஸ்டர், கர்த்தர் உங்கள் ஊழியத்தை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஊழியரே, அன்பு நண்பரே, திருச்சபை மக்களே, உங்களை நான் இப்படி வாழ்த்துகிறேன், உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற ஒரு மிகப்பெரிய அசைவை, அற்புதத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய சர்வ வல்லமையில தேவன் இந்த வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்த போகிறார். அதற்கு முந்தின வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் ஊழியத்தை சுற்றிலும் இருக்கிற நாலா திசையிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்களிடத்தில் ஓடி வரப்போகிறார்கள். என கண்பானவர்களே, அவைகளை நீங்கள் பார்க்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருடம் ஒரு ஆத்தும அறுவடையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வருடமாக, நாலா திசையிலும் 8 திக்கிலும் இருந்து
கத்தர் கொத்து கொத்தாய் உங்களுக்கு ஜனங்களை தரப்போகிறார். திரள் கூட்ட ஜனங்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு பூரிக்க போகிறது. இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகால ஊழியத்தில் நடைபெறாத அற்புதங்களும் அடையாளங்களும் ஆச்சரியமான விதத்தில் உங்கள் வாழ்வை நிரப்பப் போகிறது, உங்கள் ஊழியத்தை நிரப்பப் போகிறது. இந்த வருடம் ஒரு ஆத்தும அறுவடையின் வருடமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தரட்டும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஒரு ஊழியனாய் ஒரு நண்பனாய் உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சபை ஆலயம் கட்டி முடித்து 10வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற இயேசுராஜா ஜபவீட்டை தென்னிந்திய பூரண சுவிசேஷ தமிழ் சபைகள் சார்பாக, உலக எழுப்புதல் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாட்களில கடந்த காலங்களில உங்களுக்கு, உங்கள் சபைக்கு, உங்கள் ஊழியத்திற்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று எவைகளை வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக சொன்னாரோ அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக, உயர்த்துவாராக. 1000 மடங்கு ஆவிக்குரிய பெருக்கம், 1000 மடங்கு ஆத்தும பெருக்கம், 1000 மடங்கு பொருளாதார பெருக்கம், சகல காரியங்களிலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணி உயர்த்துவாராக. என் அன்புக்குரிய நண்பரும் போதகருமாகிய பாச ஸ்டீஃபன் அருளாஜா அவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். குடும்பத்தாருக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களையும் உங்கள் சபையையும் உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் மென்மேலும் ஆஸ்வதிப்பாராக, பயன்படுத்துவாராக, பெருக பண்ணுவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. சபையாரை வாழ்த்துகிறேன், குடும்பத்தாரை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. God bless you.